பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ராபர்ட் பாயில் அவர்கள் வாயுக்களின் பண்பை ஆய்வு செஞ்சார் சீரான வெப்பநிலையில் ஒரு வாயுவின் கன அளவும் அதன் அழுத்தமும் எதிர்விகித தொடர்பை பெற்றுள்ளன அதாவது டி என்னும் சீரான வெப்பநிலையில் பிவி என்பது ஒரு மாறிலின்னு சொன்னார் இதை தான் பாயில்ஸ்லான்னு சொல்கிறோம் இதை நம்ம சோதிச்சு பார்க்கலாமா பழைய சைக்கிள் வா வால்வுன்னு எடுத்துக்கலாம் இந்த சைக்கிள் வால்வை ஒரு பா ரெண்டு லிட்டர் பாட்டில் மூடியில் நல்லா பொறுத்துடலாம் அதுக்கு மேல ஒரு நட்டால் திருகிடலாம் இது ஒன் வே ட்ராஃபிக் மாதிரி ஒரு வழி பாதை காற்று உள்ளே போக முடியும் ஆனால் வெளியில் வர முடியாது அதுக்கு தான் இந்த வால்வு ஒரு ரெண்டு லிட்டர் பாட்டிலில் ஒரு வளைந்த ஸ்ட்ராவை பொறுத்துடலாம் அதில் ஒரு பலூனை தலை கீழே நம்ம போட்டுடலாம் பாருங்கள் இப்போ இந்த ஸ்ட்ரா எதுக்கு தெரியுமா பாட்டிலுக்குள்ளே இருக்க காற்று வெளியில் வரத்துக்கு பலூனை வாயால் ஊதும்போது பலூன் பாட்டிலுக்குள்ளே இருக்க கொஞ்சம் காத்து வெளியில் வந்துடும் பலூனை நல்லா அதனோட வாயை முடிச்சு போட்டுடலாம் இதுக்கு மேலே நமக்கு ஸ்ட்ரா தேவையில்லை அந்த ஸ்ட்ராவை வெளியில் எடுத்துடலாம் பாருங்க பாட்டிலுக்குள்ள பலூன் எவ்வளவு குண்டா இருக்கு அதால் இந்த பக்கம் அந்த பக்கம் கூட நகர முடியாது அவ்வளவு குண்டா உப்பிடிச்சு நம்ம பலூன் இப்போ பார்க்கலாமா இப்போ இந்த ரெண்டு லிட்டர் பாட்டிலில் நம்ம ஏற்கனவே வால் பொருத்தின மூடியை வச்சு நல்லா திருகிடலாம் இது ஏற்கனவே ஒரு வழி பாதையை நம்ம பார்த்துருக்கோம் இந்த வால்வில் சைக்கிள் பம்ப் ஒன்றுதை கனெக்ட் பண்ணிடுறோம் சைக்கிள் பம்ப் பொறுத்திருக்கும் அடுத்து சைக்கிள் பம்ப் மூலமாக காற்றை உள்ள அனுப்புகிறோம் இதனால் வாட்டிலுக்குள்ளே காற்று அழுத்தம் அதிகமாகுது இந்த காற்று அழுத்தம் அதிகமாக ஆக ஆக அந்த பலூனோட கன அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்கள் காற்று அழுத்தம் அதிகமானால் கன அளவு குறையும் இப்போ பலூன் எவ்வளவு சின்னதாகி மேலே கீழே போகுது பாத்தீங்களா இப்போ பாருங்கள் இந்த வால்வை நம்ம எடுத்துட போகிறோம் இந்த பலூனை பாருங்கள் மேலே கீழே போகுது காற்று அழுத்தம் அதிகமானதுனால கன அளவு குறைஞ்சிது இப்போ அந்த வால்வை நம்ம த திறக்கிறது மூலமாக பாட்டிலுக்குள்ளே இருக்க காற்று வெளியில் போகுது அதனால் பாட்டிலுக்குள்ளே இருக்க அழுத்தமானது குறையுது அழுத்தம் குறையுது அதனால் என்ன ஆகணும் பலூனோட கன அளவு அதிகமாகணும் பாருங்க ஆகுதா கட்டாயமா பலூன் உப்பிக்கிட்டே வருது பாருங்க 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 அழுத்தம் குறைய குறைய பலூன் உப்பிடுச்சு முன்ன போல திரும்பவும் குண்டாயிடுச்சு இதோ அழுத்தம் குறைஞ்சதுன்னா கன அளவு அதிகமாகும் மீண்டும் பாட்டிலுக்குள்ள அழுத்தத்தை அதிகமாக்கலாம் நம்ம பம்பு கொண்டு இப்போ பாருங்க வேடிக்கையை உள்ள இருக்க அழுத்தத்தை நாம இறக்க போறோம் அட ராக்கெட் மாதிரி பறந்துருச்சு பலூன் ஆஹா